அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சானல்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான மல்லி தூவைகள் தாங்க பார்க்க போகிறோம். எல்லா விதமான சாப்பாடுக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த மல்லி தூவையல். வாங்க, இந்த மல்லி தூவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, எப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். கொத்தமல்லி எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரத்தம் ஊறுறதுக்கு ரொம்பவே கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புனெல்லாம் இருந்துச்சுன்னா இது ரொம்பவே ஒரு நல்ல மருந்துன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம இதை கந்தை பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா அந்த காம்பு, மேலே உள்ள காம்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சத்து இருக்கும். வெறும் இலையில் மட்டும் இல்லை, அதோடய மேல் காம்புலையுமே கொத்தமல்லி நிறைய சத்து இருக்குது. அதனால் அதையும் சேர்த்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லியை பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தண்ணி வச்சு கழுவணும். ஏன்னா கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நிறைய மண்ணோட தான் கொடுப்பாங்க, நமக்கு மண்ணோட தான் இருக்கும். அதனால் ஒரு 2-3 தண்ணி வச்சு நீங்கள் கொத்தமல்லியை கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படி தண்ணியில் வச்சிங்கன்னா அந்த மேலே உள்ள மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 2 தண்ணி நீங்கள் கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து மண் இல்லாமல் சுத்தமாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி துவையலுக்கு 1 சில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2-3 பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். 3 பூண்டு, அதுக்கப்புறம் புளி. புளியை வந்து கொஞ்சோண்டு தண்ணியில் ஊற போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி துவையல் செஞ்சிடலாம். கொத்தமல்லி துவையல் வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை எடுத்து அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருகிடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. பொன்னிறம் அளவு வந்தாலே போதும். இது போட்ட உடனே பார்த்திங்கன்னா பொன்னிறமே ஆகிடும். இப்போ இந்த டைமில் நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம் இல்லையா, 2-3 பச்சை மிளகாய், அதே சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, 3 பூண்டு பல் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 சில் தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன், அதை எடுத்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். புளியை வந்து இந்த டைமில் நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நம்ம வந்து புளியை தண்ணியில் ஊற வைக்கிறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். புளியை வந்து அப்படியே எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது நம்ம தண்ணி விடுறதுக்கு பதிலாக இந்த புளி தண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச மல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ மல்லி போட்டாச்சு. மல்லி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்லியில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஏன்னா மிக்சியில் அரைக்க போகிறோம் இல்லையா, அதனால் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியில் ஊற வச்சுருக்கோம். கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா சாதா தண்ணி ஊற்றி துவையல் அரைக்கிறதுக்கு பதிலாக நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இந்த டைமில் நம்ம
மல்லி துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ புளியும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மல்லி துவையல் இல்லை எந்த துவையல்னாலும் சரி எப்பயுமே ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துவையல் ரெடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தாளிச்சு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஃப்ரெஷிங்கான மல்லி துவையல் ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸோட ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை, இட்லி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்க்கும் சாப்பிடலாம், சாப்பாடு ரைஸ் அந்த மாதிரி சாப்பாடுக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.